தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 19-23 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா எனக் கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு விவசாயி இருந்தார். அவரிடத்தில் 2 குதிரைகள் இருந்தன. அந்த 2 குதிரைகளையும் ஒரு வண்டியில் பூட்டி தொலைதூரத்திற்கு ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்தார் தன் வேலையாளுடன். அந்த வேலையாளும் 2 குதிரைகளையும் வண்டியில் பூட்டி கொண்டு ஓட்டுவதற்கு ஆரம்பித்தார். ஒரு குதிரைக்கு லாடம் போடப்பட்டிருந்தது, கடிவாளம் கட்டப்பட்டிருந்தது. மற்றொரு குதிரைக்கு அவை இரண்டும் இல்லை. இந்த நிலையில்தான் அந்த வண்டியானது செலுத்தப்பட்டது. அது ரோட்டிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த பணியால் ஒரு விஷயத்தை கவனித்தான். ஒரு குதிரை நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் மற்றொரு குதிரை வேடிக்கை பார்ப்பதும் தன் கவனத்தை சிதற விடுவதும் வண்டியை ஒரு பக்கமாக இழுப்பதும் முரண்டு பிடிப்பதுமாக சென்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய ஊர் பயணம் முடிந்தவுடன் திரும்பி வந்தவுடனே இந்த வேலையால் அந்த விவசாயியிடத்தில் கேட்கிறார், ஐயா, 2 குதிரைகளை வண்டியில் பூட்டி நான் ஓட்டிக்கொண்டு சென்றேன். ஒரு குதிரை சரியாக தன்னுடைய பாதையில் சென்றது, மற்றொரு குதிரை முரண்டு பிடித்து அடம் பிடித்ததே ஏன் என்று கேட்கிறார். அதற்கு அந்த விவசாயி இவ்வாறு குறிப்பிடுகிறார், ஒரு குதிரைக்கு லாடமும் மற்றும் கடிவாளமும் போடப்பட்டிருந்தது, மற்றொரு குதிரைக்கு அது இல்லை. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், அன்பிற்குரியவர்களே, கடிவாளம் போட்ட குதிரையானது தன்னுடைய இலக்கை நோக்கி அது தன்னுடைய கவனத்தை சிதறவிடாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. மற்றொரு குதிரை கவனத்தை திசை திருப்பிவிட்டு முரண்டு பிடித்து கொண்டு தன்னுடைய பாதையில் அல்லது லட்சியத்தில் சரியான கவனம் இல்லாமல் அது அடம் பிடித்து கொண்டிருந்தது என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நாம் ஒரு செய்தியை கற்றுக்கொள்கிறோம். என்ன செய்தி என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் இறையாட்சி பணியில் லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய கவனமானது எதிலும் சிதறவில்லை. தன்னுடைய லட்சியத்தில் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில், இறை திருவுளத்தை இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றுவதில் அவர் தெளிவாக கவனத்தோடு இருந்தார். அவருடைய கவனம் எதிலும் சிதறி போகவில்லை என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது இன்றைய இறை வார்த்தை. பாருங்கள், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர்,
கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஆண்டவர் என்ன திருவுளம் கொண்டாரோ அந்த திருவுளத்தை தன் தந்தையின் விருப்பத்தை முற்றிலுமாக நிறைவேற்றுகின்ற உன்னதமான பணியை அவர் செய்தார். ஏழை எளியவர்களை நேசித்தார், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சுகம் தந்தார், தீயாவி பிடித்தவர்களுடைய தீய ஆவியினை விரட்டி அடித்தார். இவற்றையெல்லாம் அவர் செய்யும் போது அன்பிற்குரியவர்களே, இறையாட்சி இந்த உலகத்திலே மலர்ந்தது, மனிதர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது, அன்பு மேலோங்கியது, மனித நேயமும் மனித பண்புகளும் மேலோங்க தொடங்கின. இதுதான் தந்தையினுடைய திருவுளம், தந்தையினுடைய திருவுளம். என் அன்பிற்குரியவர்களே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் போது ஜபமாலையின் போது நாம் ஜபிக்கின்றோமே, அந்த திருவுளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முதன் முதலில் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிறார், அந்த திருவுளத்தை நிறைவேற்றி காட்டுகிறார். நாமும் அந்த லட்சியத்தை நோக்கி அந்த திருவுளத்திற்கேற்ப சித்தத்திற்கேற்ப வாழ வேண்டும் என்று அன்பிற்குரியவர்களே இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. திருமுழுக்கு யோவான் அடையாளம் கொண்ட மெசியாவை, மீட்பரை நாமும் அடையாளம் கண்டுகொள்ள நம்முடைய வாழ்வில் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவோம். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீர் செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே நீ, பொன்னே தேனே இன்பமே, என்னை தேடி வந்ததே, ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ.